ஸோ ஜான்வரி 10ஆம் தேதிக்காக சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி வந்து டெய்லி இவங்க ரிலீஸ் பண்ற ப்ரோமோஸே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ரீசெண்டா இந்த படத்துல இருந்து இளமை திரும்புதே அப்படின்ற பாடலுடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரசிகர்கள் கிட்ட பயங்கர ஒரு ரீச் போய் ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரணமாஸ் பாடலுடைய ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய வாக்ஸ் வந்து நம்ம நிறைய பாக்குறோம். ரஜினி அவர்களுடைய வாக் அப்படின்னு சொன்னாவே அதுவே ஒரு தனி மாஸ் தான், தனி ஸ்டைல் தான். சோ அதுவும் வந்து இப்போ ரசிகர்கள் கிட்ட பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ப்ரோமோஸ் தானே அப்படின்னு கூட இல்லாம இந்த படத்துக்கு ரசிகர்கள் கிட்ட இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் அப்படின்னா, ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறமா நம்ம மறுபடியும் சூப்பர் ஸ்டார் அவர்களை சூப்பர் ஸ்டாரா நம்ம திரையில பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ரஜினி அவர்களை நாம எப்படி அந்த ஒரு மாசா எவ்வளவு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரஜினியா பார்த்தோமோ, மறுபடியும் திரையில நாம அந்த மாதிரியான ஒரு ரஜினியை பார்க்க தான் அணுவணுவா ரசிகர்கள் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ற ப்ரோமோஸும் கூட பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ரஜினி அவர்கள் அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய ஸ்டைலிஷ், அவங்களுடைய ஸ்மைல் ஒவ்வொன்றையும் வந்து இந்த ப்ரோமோலே வந்து அணுவா ரசிகர்கள் வந்து ரசிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரோமோஸுமே அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மரணமாஸ் ப்ரோமோவும
ஷோஸ்க்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் இருந்துட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக ஏர்லி மார்னிங் ஷோஸ்லாம் இருக்கும் எப்போதும் போல. இந்த பொங்கலுக்கு பேட்ட படத்துடைய ரிலீஸ் அப்படின்றது ஒரு பயங்கர செலிப்ரேஷன் மோடில் இருக்க போது அப்படின்றது ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு செலிப்ரேஷன் மோடில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்ட படத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.